தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் நியூஸ். சென்னையில் துவங்கிய தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டின் முதல் நாளில் தமிழ்நாட்டில் 55,600 கோடி ரூபாய் முதலீடு செய்ய பல்வேறு நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்துள்ளன. இம்மாநாட்டில் பல சர்வதேச நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள ஒப்பந்தங்கள் மேற்கொண்டன. இதில் சில முக்கிய முதலீடுகளை காணலாம். பேகட்ஸான் நிறுவனம் தமிழகத்தில் 1,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 8,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் செல்போன் உற்பத்தி மையத்தை கிருஷ்ணகிரியில் நிறுவ உள்ளது. இதில் 12,082 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 40,500 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். கோத்ரேஜ் நிறுவனம் 515 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 446 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். JSW எனர்ஜி 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 6,600 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் மின்சார வாகனங்கள் உற்பத்தி மையத்தை நிறுவ உள்ளது. இதில் 16,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 3,500 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். ஹுண்டாய் மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் கூடுதலாக 6,180 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. காஞ்சிபுரத்தில் மின்சார கார் பேட்டரி உற்பத்தி ஆலையை நிறுவ உள்ளது. மிட்சுபிஷி எலக்ட்ரிக் குளிர்சாதன தயாரிப்பு தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய உள்ளது. இதில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 50 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். குவால்காம் நிறுவனம் சென்னை வடிவமைப்பு மையம் விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதில் 177,27,00,000 ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 1,600 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். டிவிஎஸ் குரூப் தமிழகம் முழுவதும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. இதற்காக 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 500 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர். முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளிய கௌதம் அதானி இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராகியுள்ளார். ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள பட்டியலில் 97.6 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் கௌதம் அதானி ஏசியாவின் நம்பர் 1 பணக்காரராகியுள்ளார். ஒரே நாளில் அவரது சொத்து மதிப்பு 7.6 பில்லியன் டாலர் அதிகரித்ததால் இந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது. 97 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி ஏசிய பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் உலக பணக்காரர் பட்டியலில் அதானி 12வது இடத்திலும் முகேஷ் அம்பானி 13வது இடத்திலும் உள்ளனர். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் எம்கேப் மதிப்பு 2,00,000 கோடி ரூபாயை தாண்டியது. இதன் மூலம் 2 டிரில்லியன் ரூபாய் இலக்கை எட்டிய 7வது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் என்ற சாதனையை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் படைத்துள்ளது. வெள்ளிக்கிழமையான நேற்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவன பங்குகள் 4.56% உயர்ந்து 3,068 ரூபாயாக இருந்தது. இது 52 வாரத்தில் இல்லாத அளவு புதிய உச்சமாகும். கடந்த ஓராண்டில் 145% உயர்ந்துள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பங்கின் விலை கடந்த மாதத்தில் மட்டும் 20% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமையான இன்று சென்செக்ஸ் 670 புள்ளிகள் குறைந்து 71,355 புள்ளிகளாகவும் நிஃப்டி 197 புள்ளிகள் சரிந்து 21,513 புள்ளிகளாகவும் இன்றைய வர்த்தகத்தை முடித்தது. அதானி போர்ட்ஸ், ONGC, NTPC மற்றும் சன்பார்பாம் பங்குகள் ஏற்றம் கண்டன. UPL, SBI லைஃப் இன்சூரன்ஸ், MNM, SBI மற்றும் டெக் மஹேந்திரா பங்குகள் சரிவு. பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் FMCG பங்குகள் சரிந்ததால் இன்றைய மார்க்கெட் சரிவை சந்தித்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.